இருந்து தனி அழகு பார்க்கணுமானா தங்க நகை போட்டணும், போட்டி பார்க்கணும். தங்க நகை போட்டனால் ஆமா கேட்டு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு நம்ம மகளை கைப்பிடிச்சு கொடுக்கலாம் கொடுக்கலாம். அதனால் தங்க நகை வாங்கறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்ல. கிடையாது கிடையாது, கையிலே காசு இல்ல, கடன் கொடுப்பார் யாரும் இல்ல. அப்ப நம்ம பெத்த மகளுக்கு நகையை ஆகாரணம் ஜோடிக்கணுமான. ஆனால் இந்த மலையாளத்துல மை போட்டு சேத்திரம் எங்க இருக்குன்னு பாக்கணும் பாக்கணும். சேத்திரம்னா பெரிய பெரிய ஆலயங்கள்ல திரவியங்கள் இருக்கும்ல, இருக்கும் இருக்கும் ஐயா. அதத்தான் காளி போலையன் மை போட்டு பார்த்தா சேத்திரங்கள் ஆலயத்துல. ஆமா தங்க நகை இருக்க இடம் தெரியும்னு தெரியும்னு சொல்லி காளி பெரும்பலையன் அஞ்சல மை எடுத்து ஆரோட்டம் பார்த்தான். பார்த்தான் அவன் போட்ட மயிலை. அம்மா ஏழு கிடாரம் திரவியம் கொட்டாரக்கர பகவதியா வாசல் வாசல் தெற்கு மேட்டு கலைஞரின் வாட்சி மூட்டில அம்மோ ஏழு கிடாரம் அண்டா திரவியம். அம்மா மாப்பிளையா கொடிப்பலையா மன்னங்காளி வரிப்பலையா தம்பிமார்களா எந்திங்கடா போவோம் சொன்னான். அப்ப தம்பிமார்கள் அண்ணா எந்திங்கே போவோம் இங்க எங்க கூப்பிடுதான் என்ன திடீர்னு என்ன கூப்பிடுதல என்ன விவரம் எந்த அண்ணங்கிட்ட கேட்கவே ஏதா ஏ தம்பிமாரா ஏப்பா நம் பெத்த மகள் மாவித்தைக்கு அழகுல கூடி இருக்கா இருக்கா இருக்காளப்பா. அதனால அவளுக்கு தன்னளவு போதாது, தங்க நகை போட்டி பார்க்கணும் 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 அப்பா. அதனால அஞ்சன மை போட்டு ஆரோட்டம் பார்த்தேன் கொட்டாரக்கரையில பகவதிய வாசல் தெக்குமேட்டு கலிங்கல இருவாச்சி மூட்டுக்குள்ள அள்ளிப்பணம் முள்ளிக்காசி ஏழு கிடாரம் தெரிவிய மை ஓட்டத்துல இருக்கு இருக்கப்பா மை ஓட்டத்துல தெரியுதப்பா. ஆமா அதனால அந்த தெரிவிங்களை போய் அள்ளி கொள்ளையிட்டு வரணும். வரணும் என்று என் தம்பிமாரும் பொதுமாட்டையும் பத்தினான் பத்தினான். புறப்பட்டு வரக்கூடிய நேரம் உண்டதுன்னு ஒத்த சாமம். ஆமா ஒன்றதுன்னு ஊரடங்க ஒத்த சாமத்துல தம்பிமாரும் பொதிமாடும் பத்திக்கிட்டு வந்தார். வரக்கூடிய பாதையில் கள்ளரோடும் பாலத்திலே தம்பிமார்களை மறைய சொல்லி ஒழிய சொல்லி மறுபடியும் காளி போலையன் பாதாளமை போட்டு பார்க்கான். பார்த்தான் அவன் எட்டி இருக்கையில அந்த கோயில்ல இருக்க ஐயா தெரியல தெரியல தெரியல. அம்மா பகவதி வாசல் பக்கத்துல கள்ளரோடும் பாலத்துல இருந்து ஒளிஞ்சு பாதாளமை போட்டு பார்க்கல. பார்க்கும் போது அந்த இருவாச்சிய மூட்டில அள்ளிப்பணம் அந்த பாதாள மை போட்டு பார்த்ததுல பார்த்த போது காவல் செய்தது ஐயா செவல பெரியா மையானம் மாண்டபணம் திங்கதற்கு திங்கதற்கு அது போகும். அம்மா என்று காளி போலையன் மை ஓட்டத்தினால் அம்மா குண்டால் ஒரு மையானத்தை படைத்து படைத்தோ அதிலே ஒரு குலங்கொடி ஆச்சி பிணம் இருந்து எரியும்படி எரியும்படி காளி போலையன் மை ஓட்டம் பண்ணி இருக்கான் மையானத்தில். அம்மோ காவலில் இருந்த ஐயா செவல பெரிய சொடல என்ன நினைக்கிறார் என்ன என்ன நம்ம வந்து வெகு நாளாச்சு 12 வருஷாச்சு பச்சரிஜி சுவாரதுன்னு பதத்து போச்சு மேனி எல்லாம் பூஜை சொத்தை தின்னதாலே புதுச்சு போச்சு உடலி எல்லாம். ஐயா தெரவியத்துல இருந்த செவல பெரியா நினைக்காரு ஆமா வந்து 12 வருஷம் ஆச்சு ஆச்சு ஆச்சு. அதனால நம்ம திரவியத்தை தான் இது வரைக்கும் காத்தோம் காத்திருந்தோம் காத்திருந்தோம். அதனால நம்ம சுடுகாட போய் ரொம்ப நாளா ஆமா ரொம்ப நாளா ஆகுது. அதனால அம்மாளுக்கு தெரியாம மையாரம் போகணும் போக வேண்டும் என்று இந்த ஆண்டவன் செவல பெரியான். ஆமோ அம்மாளுக்கு முன்ன போனா மகனை மறிப்பான்னு என்று ஐயா செவல பெரியான் திரவியத்தில இருந்தவர் அம்மா பெண்வாசலி கிளம்புதாரு கிளம்புதார் கிளம்புதார் ஐயா இது பகவதிக்கே தெரியாம போச்சு. அம்மோ ஐயா மையான வருவது மாந்திரவாதி பொலையனுக்கு மை ஓட்டத்துல தெரியுது தெரிகிறது. அப்ப தம்பிமார்கள் எல்லாம் ரெடியா கூப்பிடுதா எப்பா ஏ தம்பி
காவல் செய்த தெய்வம் கொண்டால் ஒரு மயானத்துக்கு வந்துடுதுடா. வந்துடுது வந்துடுதப்பா. அந்த தெய்வம் வரதுக்குள்ள அந்த கண்ட தெரிவியத்தை அழுகிட்டு போகணும் போகணும் அப்பா, நம்ம தியாகத்துக்கு போகணும்டா. போகணும் போகணும்பா. என்ன தம்பிமாரை கோபட்டு பொதுமாட்டையும் பத்தி கொண்டு பத்தி கொண்டு சாமாதி சாமம் பல அது சாம அதனால் இப்பேற்பட்ட பகவதிய மை போட்டி மயக்கி அவளுக்கு ஒரு 21 விலங்கையும் பூட்டி நம்ம கண்ட திரவியத்தை அள்ளிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு ஓடிடணும். காளிப்பொலையன் அஞ்சன மயினாலே 21 விலங்க உடனே அம்மை பகவதிக்கு பாதாள மைய அவ அங்கத்துல போட்டான். முளைச்சுக்கிட்டு இருந்த பகவதி கண்ணை மூடிட்டான். பேர்பட்ட மாந்திர மையி அந்த மகமையினால பகவதி அம்மாள் வா பேச முடியாம வா பூட்டும் போட்டான். அவளுக்கு கால் விலங்கு, கை விலங்கு, தோல் விலங்கு, தொட விலங்கு, மார் விலங்கு, மடி விலங்கெல்லாம் அந்த பகவதிக்கு போட்டி போட்டு காளி புலியின் தெக்குமேட்டு கலிங்கலுக்கு தம்பிமாரா அடிச்சுக்கிட்டு பொதிமாட்ட பதிக்கிட்டு வந்தவன் திரவியத்தை பார்த்தான். அள்ளிப்பழம் முள்ளிக்காசி ஏழுகுடாரம் திரவியம் உடனே காமாட்டுக்கு காப்பொதி ஆளுனா அரமாட்டுக்கு அரப்பொதி ஆளுனா முக்கா மாட்டுக்கு முக்கா பொதி முழு மாட்டுக்கு முழு பொதி அந்த சேரராக்கியம் கழிப்பணம் திரவியத்தை எல்லாம் மண்ணோட வேறோட அள்ளுனத மூட்டைய கட்டி பொதிமாட்டுல போட்டு புறப்படுதது. எங்க ஐயா குண்டாலூர் மயானத்துல என் ஜீவல பெரிய நிக்கது எம் கண்ணெல்லாம் வந்துடும். இங்க திரவியம் கலக்கு போறது ஐயா ஜீவல பெரியானுக்கு கண்ஞ்சவக்கு முகவேக்கு அவன் ஆச்சி துடிக்கி அப்ப குண்டாலூர் மயானன்னு ஐயா ஜீவல பெரியான் பிணத்தை தின்னு திங்க முடியாமலும் பிணச்செடியும் ஜவச்செடியோடு பகவதியா வாசலுக்கு பறந்து வாராரு. அம்மாளுடைய அங்கத்தை பார்த்தார் ஐயா ஜீவல பெரியா. அம்மாளுடைய அங்கமெல்லாம் மாறாப்பு விலங்கு கூட்டியிருக்கதை பார்த்தார். உடனே எங்க அப்பன் ஜீவல பெரியா அம்மா அம்மா என்று முன்னால நின்று அதறதான் மகனுடைய தத்த மாதாவுக்கு கேட்கல. ஆமா காது செவிடாயி போச்சு. உடனே ஐயா ஜீவல பெரியான் பார்த்தான் இது எந்த பேர் வந்திருப்பான் என்று ஐயா ஜீவல பெரியான் கையில இருப்பதோ சுடுகாட்டு சாம்பல். உடனே வலது கரத்தில் இருக்க சுடுகாட்டு சாம்பல அம்மா மேல ஊன்னு ஊதுனாரு. வாய விட்டு ஓதுனாருல மையான சாம்பல்னால மாதா மங்கத்திலே இருக்கு விலங்கல்லா அப்படியே சுக்கு சுக்கா அப்படியா. உடனே மயக்கத்தில் இருந்த பகவதி முழிச்சா மகனை பார்த்தா. மகனை பார்த்த உடனே அம்மை பகவதி கேக்கா ஏ எம்மவன மாயாண்டி குலஞ்சுதேடா உன்னோட கரவேலையாளே
கலைஞ்சு வச்சடா வச்சடா மகனே, கலைஞ்சு வச்சு உன் கருவேல அழிஞ்சு வச்சு மகனே மகனே. சீரழிஞ்சு ஓடா மகனே, அம்மாட்ட சொல்ல எங்க மகன் பாலையடா. ஏ தாய பகவதி ஆதலுக்கு வந்து 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 வெகு நாளாச்சி, பண்ணி ரெண்டு வருஜாச்சி, பச்சரிஜி ஜாதம் தின்னு போச்சு உடலி எல்லாம் சோறு தின்னதா மாலை அம்மா குதுக்கு போச்சு நானி எல்லாம். வைத்தியாரம் கிராமத்து விட்ட கலாண்டிட்டு தலையார் வீட்டுல ஒளிய போறான் போறான் கிராமத்து வீட்டுல கலாண்டிட்டு தலையார் வீட்டுல ஒளிய போறான் போறான் போறான். அப்பேற்பட்ட கள்ளப்பையில நான் பிடிக்கணும்னு அம்மாட்ட வரம் கேட்டார். அப்ப பகவதி சொல்லுதா, ஏ அம்மா வேண மாயாண்டிய மாயாண்டி போனாலும் எனக்கு ஒரே கவலை இல்லை
அதனால போக வேண்டாண்டா. வேண்டாம் வேண்டாம் மகனே என்ற ஐயா சொல்லலைய. ஆத்துதா பார்த்துதா அம்மையோ. அப்பா ஆண்டவன் ஜெவல பெரியாம் அங்கம் பதறுது 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 ஐயோ. அவர் காத்திருந்த திரவியத்தை கலவு செஞ்ச கல்லன கருவருக்காம இருக்க கூடாது 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 என்று அம்மை பகவதிட்ட வரம் கேட்டபோது வரத்தை கொடுக்க மாட்டேங்க. ஆமா ஏ அம்மன மாயாண்டிய மறந்துரு மகனே. அப்பந்தான் ஐயா கேக்காரு எல்லா தேஜமும் போகலாம்னு சொல்லுதிய சொல்லுதிய அம்மா. மலையாளத்துக்கு மட்டும் பாப்படாது அதுல உள்ள பகை என்ன பகை என்னம்மா. அந்த மலையாளத்து பகை என்னன்னு அம்மாட்ட கேக்கவா. ஆமோ அப்பந்தான் மலையாளத்தினுடைய பகைகள் எல்லாம் அவங்கிட்ட சொல்லி காட்டுதா. ஆமா எம்ம வேற மாயாண்டி மாயாண்டி பாம்படுத்து மேல போடும் மேல ஓடும் அது பழி கொண்ட மலையாளம் மலையாளண்டோ. அது துரும்படுத்து மேல போடும் மேல ஓடும் அது துணி கொண்ட மலையாளம் மலையாளம். ஏ குமரி பெண்ணு பெருத்த இடம் பெருத்த பெருத்த இடம் பெருத்த இடம் அது ஆழங்கொண்ட தேஜமேடா தேஜமேடா. அது மல்லு வேட்டி உடுத்தும் பெண்ணு உடுத்தும் பெண்ணு அழக கண்டாளானா கண்டாளானா. மயக்கி வச்சு பாப்பாள பாப்பாளிடோ. ஏ மகனே ஜீவல பெரிய மாயாண்டிய மாயாண்டி இருக்கு மகனே. அதனால என் கட்டி மகன் ஜெவல பெரியாணி போ வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் மகனே. அந்த கலிங்கல் பணம் போனா அம்மாளுக்கு கவலை இல்லடா. இல்லை இல்லை மகனே. நீ கட்டி மகன் போனா போன அம்மானு கூப்பிடத்தான் கூப்பிடத்தான் அழகே.
மலையாளத்து பெண்கள் தான் உன்னை மகனுக்கு ஆத்துனா பாத்துனா அப்பா அம்மா ஐயா சொல்லலா கேட்க மாட்டேன். என் ஜெவலப்பரியா என்ன நினைச்சு பே களவுக்கு வந்தான் களவு செஞ்ச கள்ள பேலாம் பிடிக்கணும் அப்படின்னு மாறு தட்டி சபதம் வச்சாரு வச்சாரு ஐயா. அப்ப அம்மை பகவதிய தாயின்னு மதியாம மதிக்காமல் ஏ தாயா ஏ அம்மா பாத்தி வர நீ தரல ஆனா உன்ன பொடதில அடிச்சிருவான் பாத்தி வரத்த நீ குடுக்கல ஆனா உன்ன வலைய தேடி பண்ணி பிடிவாதக்காரன் போய் சொல்லுவோமே சொல்லுவோமே ஐயா ஏ ஜீவலபெரி ராதா போனமா அப்பனது மாதிரி